ஹலோ நண்பர்களே, குவைத்தினுடைய ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, குவைத்தில் செக்யூரிட்டி கேம்பெயின் எல்லா பக்கமுமே நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இதில் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, நம்முடைய இந்திய நாட்டினர் நிறைய பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் வந்து நடந்திருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டெல்லியில் அதுவும் ஜுமா மஸ்ஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளிவாசல் முன்பு மிகப்பெரிய அளவில் ஆட்கள் வந்து கூடியிருந்தாங்க நேற்று. அதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வன்முறையும் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு முக்கியமான செய்தியை பார்த்துருவோம். குவைத்தில் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது செக்யூரிட்டி கேம்பெயின் குவைத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் நடந்துகிட்டு இருக்கு. குவைத்தினுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இந்த மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் வயலேட்டர்ஸ் விசா இல்லாமல் இருக்கிறவங்கள பூரா குவைத்திலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து திட்டம். இதில் பொது மன்னிப்பு அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் குவைத்தில் பார்த்தீங்கன்னா, சால்மியா, சால்ஹியா, அதே போல் ஹவல்லி, அதே போல் ஜலிபல் ஸ்வைக், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லிக்கர் ஃபேக்ட்ரி, அதாவது குவைத்திலே கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடியவர்கள் வந்து நிறையா பேர் இருந்தாங்க. இவங்க நிறையா பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் ஜலிபல் சொய்க்கு மற்றும் ஹவல்லி, அதே போல் ஒரு சில மகப்ளா ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூஷன், அதாவது விபச்சாரங்கள் செய்யக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நேரடியான முறையில் போயிட்டு கள ஆய்வு செய்து அந்த இடத்துல கைது நடவடிக்கைகள்லாம் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நேற்று ஃப்ரைடே மார்க்கெட்டில் மட்டும் 110 நபர்கள் கிட்டத்தட்ட கைது செய்யப்பட்டிருக்காங்க. குவைத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ரொம்பவே அசாதாரணமாக இருக்குது. குவைத்தில் எங்கே போனாலுமே வெளிநாட்டவர்கள் வந்து சிவிலிடையும் உங்களுடைய டாக்குமெண்ட்களையும் கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லை அப்படின்னா பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும் அப்படின்ட்டு குவைத்தினுடைய போலீஸ் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே போல் கைது செய்யப்படுபவர்களில் பெரும்பான்மையான மக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்க நாட்டவர்களும் நம்முடைய ஆசிய நாட்டவர்களும் மட்டும்தான் அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதே போல் இப்போ கைது செய்யப்படுபவர்கள் வந்து திரும்ப குவைத்திற்கு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. திறமையான நபர்களை மீண்டும் குவைத்திற்கு கொண்டு வருவதில் புதிய சட்டத்திட்டங்கள்லாம் வந்து உருவாக்கப்படும். ஏன் அப்படின்னா, குவைத்தில் தற்பொழுது இருக்கக்கூடிய ஆட்பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான முயற்சிகள் வந்து எடுக்கப்பட்டு வருவதாகவும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய இந்தியாவில் முகமது நபி குறித்து பிஜேபி கட்சியில் இருந்த நுபுர் சர்மா மற்றும் ஜிண்டால் இரண்டு பேரும் வந்து கருத்து தெரிவித்து தற்பொழுது சர்ச்சையில் வந்து சிக்கியிருந்தாங்க. அவர்களுடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து வந்து நீக்கியிருந்தாங்க. ஆனாலும் அவர்களுக்கான தண்டனை வந்து கொடுக்கப்படலை அப்படின்ட்டு முஸ்லீம்கள் பலர் வந்து இந்தியாவில் போராட்டங்கள் வந்து தற்பொழுது அங்கங்கே நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்று ஜும்மா மஸ்ஜித் மற்றும் மும்பையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் முன்பு பார்த்திங்கன்னா அதிக அளவில் மக்கள் திரண்டு அவர்களுக்கான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து கோரிக்கை வைத்து ஒரு போராட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்பை தொடர்ந்து இந்திய கவர்மெண்ட் வந்து உள்துறை அமைச்சகத்திலிருந்தே வந்து அனைத்து பள்ளிவாசல்களும் எங்கெங்கெல்லாம் மக்கள் கூடுவாங்க அப்படின்ட்டு வந்து சந்தேகம் இருந்துச்சோ அந்த இடங்கள்லாம் அதிக அளவில் வந்து போலீஸ் வந்து குமிக்கப்பட்டிருந்தாங்க. ஜுமா மஸ்ஜிதுலேயும் வந்து அதிக அளவில் போலீஸ் குமிக்கப்பட்டிருந்தாலும் அதிக மக்கள் திரண்டதால் எந்த ஒரு வன்முறை சம்பவங்களும் வந்து நிகழலை அப்படின்ட்டு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஒரு சிலர் செய்த தவறுக்காக தற்பொழுது இந்திய நாட்டில் அதிக அளவில் போராட்டங்கள் வந்து வெடித்து வருவது கவலை அளிப்பதாக உள்துறை அமைச்சகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புறேன். இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு.